நான் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டேன். இதற்காக ராணுவ தளபதி உட்பட சகல பாதுகாப்பு படையினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத தின மம என்னத்த லபாகத்தா யுத்த அமுதாதிபதிதுமான் ஏதுலு ஆரக்ஷகாம்சே சீலு சாமாஜிகின்ட மகே ஸ்துதியை புத கர்ணவா பெற்றுக்கொண்டான். அதனால எங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. எனது வரைக்கும் பிரதம மந்திரிக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது தின மம என்னத்த லபாகத்தா அதிகரு ஜனாதிபதிதுமாட்டத் அக்ரமாத்திதுமாட்டத் மம ஸ்துதிவந்த வினவா. ஆண்டுக்கு COVID-19 தடுப்பூசியை பெற்றுக்கொண்டேன். அது சந்தோஷமா போடப்பட்டது. அதுக்கு எங்கள் பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் யாவருக்கும் பருத்துற மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது தின மம என்னத்த லபாகாத் அத்தர அதிகரு ஜனாதிபதி துமான்டத் அக்ராமாத்திய துமா அத்துலு சியலு தினாட்டம பேதுருத்துடுவர் ஜனதாவ வெனுவேன் ஸ்தூதிய புதகரணவா. இன்று COVID-19 தடுப்பூசியினை பெற்றுக் கொள்வதற்கு நான் வந்துள்ளேன். இது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இந்த கோவிட் தடுப்பூசியினை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்த இராணுவ தளபதி, யாழ் மாவட்ட கட்டள தளபதி மற்றும் சுகாதாரத்துறையினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மே பிரதேசே அது தின COVID-19 விலக்குவீமே என்னத்து லபாதீமட்ட கட்டித்து கொண்டு லபுவா. மே வெனுவின் யுத்த அமுதாதிபதி துமான் எவகேம யாபனை ஆரக்ஷக சேனா ஆஜ்ஞாபதி துமான் சௌக்கியாச சீலும நிலதாரின் மம ஸ்துதிவந்த வினவா. I am public health inspector Navakuli at MOHS Savacheri and I like to tell something to you because today is second day of vaccination program at PMCU Kaidadi. With the support of Sri Lankan Army and police officers and our health staff. And I like to thank our army officers because three army nursing officers are here to giving us support to vaccinate to the public. And other army officers who are helping to organize to the people to get the vaccine without any difficulties. Vaccination program is going on well. So we like to thank all the army officers and the police officers and for giving support to this program.